டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயோட மதிப்பு சரிஞ்சிட்டு வர்றதுனால ஆர்பிஐ ஒரு முக்கியமான திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த திட்டத்தை கடைபிடிக்கிறதுனால அதிக அளவு நமக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன திட்டம், எவ்வளவு லாபம் இந்த திட்டத்தை கடைபிடிக்கிறதுனால கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் குமார். குமார் ராஜேந்திரன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்க. சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துட்ருக்கிற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயோட மதிப்பு சமீப காலமாக சரிஞ்சிக்கிட்டே வருதுங்கிறது நமக்கு தெரியும். இதை ரூபாயோட வீழ்ச்சியை தடுக்கிறதுக்காக நம்ம இந்திய அரசாங்கமும் ஆர்பிஐயும் பல திட்டங்களை செயல்படுத்திட்டு வர்றாங்க. கடந்த புதன்கிழமை இந்திய ரூபாயோட மதிப்பு 79.61 இருக்குது. இது 80 ரூபாய் தொற்றுமோங்கிற அச்சம் எல்லா மக்கள்கிட்டையும் நிலவிட்டுருக்கு. இதுக்கு ஏத்தாப்புல அமெரிக்காவிலையும் பணவீக்கம் அதிகமாக இருக்குது. இதனால் அமெரிக்கா ஃபெடரல் வங்கியெல்லாம் தன்னோட வட்டி விகிதத்தை உயர்த்தலாமா அப்படின்னு ஆலோசனை பண்ணிகிட்ருக்காங்க. அமெரிக்காவில் வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இந்திய பங்குச்சந்தையில் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகமாக வெளியேற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இதனால் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 81 தொற்றுமோ அப்படிங்கிற பயமும் எல்லாத்தையும் இருக்குது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தான் ஆர்பிஐ ஒரு அருமையான திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தோட மூலமாக இந்தியாவுக்கு சுமார் 36 பில்லியன் டாலர், அதாவது 2.86 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான தொகை சேமிக்க முடியும், சேமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உருவாகிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்யப்படுற பொருட்கள் பிஸ்னஸ் எல்லாமே டாலரில் டிரான்சாக்ஷன் நடைபெறனால டாலருக்கு டிமாண்ட் அதிகமாகி டாலரோட மதிப்பு உயர்ந்துட்டுருக்கு, நம்ம ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையை சமாளிக்கவும் ரஷ்யா, ஈரான் போன்ற பல நாடுகள் ரூபாய் வாயிலான டிரான்சாக்ஷனை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறதுனால ஆர்பிஐ ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்னா, இந்தியாவில் புதிதாக ரூபாய் வாயிலாக பொருட்களை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சுக்கலாம், இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு ரூபாய் மதிப்பிலேயே பொருட்களை ஏற்றுமதி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் ஏற்றுமதி வர்த்தகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலகளாவிய வர்த்தக வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காகவும் இந்திய நாணயத்தில் வர்த்தகத்தை ஆதரிப்பதற்காகவே சர்வதேச வர்த்தகத்தின ரூபாய் செட்டில்மெண்ட் முறைன்னு ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த முறையில் சிறப்பு வெஸ்ட்ரோ கணக்கு ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த புதிய முறை மூலமாக ஏற்றுமதியாளரும் மற்றும் இறக்குமதியாளர் சிறப்பு வெஸ்ட்ரோ கணக்கை பயன்படுத்தி ரசீது மற்றும் பணம் கொடுக்கறது மற்றும் வாங்கிறது இந்த வெஸ்ட்ரோ கணக்கு வாயிலாகவே செஞ்சுக்கலாம். இந்த புதிய வெஸ்ட்ரோ முறை மூலமாக இந்தியா கூட ரஷ்யா உடனடியாக வர்த்தகம் செஞ்சுக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய சிறப்பு வெஸ்ட்ரோ கணக்கு கட்டமைப்பு மூலமாக இந்தியா ரஷ்யாட்டிருந்து வாங்குகிற அனைத்து பொருட்களுக்கும் குறிப்பாக கச்சா எண்ணெய், தங்கம், இராணுவ ஆயுதங்கள் போன்றவற்றிற்கு டாலர் மற்றும் யூரோ போன்ற வெளிநாட்டு நாணயங்களில் செலுத்தாமல் இந்திய ரூபாயிலேயே செலுத்தலாம். இதே போல் இந்த கட்டமைப்பை அனுமதிக்கிற வெளிநாட்டுகளிலும் நம்ம டாலர் இல்லாமல் இந்திய ரூபாயிலேயே பொருட்கள் வாங்கிக்கலாம். ரூபாய் வாயிலாக தற்போது நம்ம ரஷ்யா, ஈரான், இலங்கை ஆகிய நாடுகள் கூட வர்த்தகம் செஞ்சுக்கலாம். அடுத்த சில மாதங்களில் ஐக்கிய அரபு நாடுகள், சவுதி, சீனா ஆகிய நாடுகள் இந்த பட்டியலில் சேர இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்தியா ரஷ்யாவுக்கு இடையேயான வர்த்தகம் ஒரு மாதத்துக்கு சராசரியாக 3 பில்லியன் டாலராக இருந்தால் அது வருஷத்துக்கு 36 பில்லியன் டாலராக இருக்கும். இந்த 36 மில்லியன் டாலருக்கான டாலர் இருப்பை இந்தியா சேமிக்க முடியும். அதே சமயத்தில் இந்திய சந்தையில் குவியற அந்நிய முதலீடு மூலமாகவும் ரூபாய் மதிப்பு உயரத் தொடங்கும். இந்த முறை எப்படி பார்த்தாலுமே இந்தியாவுக்கு அதிக லாபத்தை தான் கொடுக்கும். இந்தியாவோட ஏற்றுமதி வர்த்தகம் வேகமாக வளர்ந்துட்டு வர்ற இந்த சமயத்தில் ஆர்பிஐ அறிவிச்சிருக்கிற இந்த திட்டம் இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி மக்களே.